electronic voting machine. Yes. Randayati Padanunle, Randayati Padanunle, PMK on the Supreme Court to poach case potiche. EVMs van dance on it. Apoe Nambikele, Apo Yengakuda Yatrima case potanga BJP. Subramani Sami Yengakuda on the case potter. LK Advani Avril on the Nadala Manatele Pesnar. Electronic voting machine எங்களுக்கு வேண்டாம் அது தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பிஜேபி ஸ்டாண்ட் 2011ல் அகேன்ஸ்ட் இவிஎம்ஸ் காங்கிரஸ் அப்போ வந்து இவிஎம்ஸ் வேணும்னு சொன்னாங்க சரியா இப்போ என்னாச்சு பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க இப்போ பிஜேபி இவிஎம்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து இவிஎம்ஸ் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஸோ ரெண்டு பேருக்கும் தெரியும் இது வந்து ஏமாற்றலாம் இவிஎம்ஸ் ஏமாற்றலாம் ஏமாற்ற வேலை ரெண்டு பேருக்கும் தெரியும் இதுதான் பாலிடிக்ஸ் நடக்குது இப்போ நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போனோம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நாங்கள்லாம் போய் உட்காந்துட்டு ப்ரூவ் பண்ணோம் ஹரிபிரசாத்னு ஒருத்தர் இருந்தார் ராவுன் ஹரிபிரசாத் ரெண்டு பேரும் ஹைதராபாத் சார்ந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் அவங்க வந்து ஒரு இவிஎம் எடுத்துகிட்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் போய் ப்ரூவ் பண்ணுறோம் அப்போது இசிஐ பிஐஎல் ஒன்று இசிஐஎல் ஒன்று ரெண்டுமே கவர்மெண்ட் கம்பெனி இவங்க தான் அந்த மிஷின்ஸை தயாரிக்கிறாங்க ஒன்று பெங்களூரில் ஒன்று ஹைதராபாத்தில் இருக்குது அதோடைய கோர் எங்கன்னா ஒன்று ஜப்பான்லேருந்து ஒரு கோர் இருக்குது மத போர்டு இன்னொன்று யூஎஸ்லேருந்து வருது ஒன்று ஒன்றுக்கும் வருது இல்லை அது ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த இசிஐஎல் கம்பெனிக்கார என்ன பண்ணிட்டாங்க திஸ் இஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆன் ஆர் பேட்டன்ட் ரைட்ஸ் வி கான்ட் அலோவ் யூ டு ப்ராசஸ் ஃபர்தர்னு சொல்லிட்டான் பாதியில் நின்று போச்சு ப்ரூவ் பண்ணுறதுல நின்று போய் என்ன பண்ணிட்டோம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஹரிபிரசாத்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் மேலே எலெக்ஷன் கமிஷன் கேஸ் போட்டாங்க நீ இவிஎம் எப்படி நீ திருடிட்டு வந்த எங்கேருந்து எடுத்து வந்தேன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அவர் ஜெயிலில் போட்டாங்க ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் அப்போ இப்பயும் வி ஆர் ஃபைட்டிங் அகென்ஸ்டு இவிஎம்ஸ் இவிஎம்ஸ் வந்து இப்போ வேர்ல்டில் இருக்கிற டெவலப் கண்ட்ரீஸில் ஒரு கண்ட்ரி கூட இவிஎம்ஸ் இல்லை யூஎஸில் இருந்தது அதை மாற்றிட்டாங்க ஜெர்மனியில் வச்சுருந்தாங்க மாற்றிட்டாங்க இவிஎம்ஸ் மூணு கண்ட்ரியில் தான் இருக்குது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒன்று வந்து இந்தியா ரெண்டு வெனியூஸ்வேலா மூணு நைஜீரியா மற்ற எங்கேயுமே வந்து இவிஎம்ஸ்னு ஒன்று இல்லை இந்த இவிஎம்ஸ் நம்ம ஊரில் எலெக்ஷன் கமிஷன் எப்போ கேட்டாலும் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் லோன் ஸ்டாண்டர்ட் லோன் சாதாரணமாக ஹேக் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை டியூன் பண்ணலாம் ஒரு மணிக்கு மேலே ஓட்டு எல்லாமே எந்த கட்சிக்கு போடலாம் முதல் ஓட்டு அஞ்சாவது ஓட்டு பத்தாவது ஓட்டு பாஞ்சு இருபது எப்படி வேணால் டியூன் பண்ணிக்கலாம் ஸோ இது என்ன வேணால் நம்ம பண்ணிட்டு போகலாம் அது ஒன்றுமே கிடையாது ஐ ஹவ் கான் டீப் இன் டு திஸ் ப்ராசஸ் இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது விவி பேட்னு ஒன்று கான்செப்ட் வோட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் ஒன்று ஸோ விவி பேட்னு என்னென்ன நீங்கள் பட்டன் நமக்குனீங்க மாம்பழம் பட்டன் நமக்குனீங்கன்னா உள்ளே ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு ஸ்க்ரோல் இப்போ இந்த பில் பில்லிங் பண்ணுவாங்கள்ல ஹோட்டலில் பில்லிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்க்ரோலில் வந்து மாம்பழம் பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஆகி அது வந்து 8 செகண்ட் அங்கே இருக்கும் 8 செகண்ட் நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு அப்புறம் அது உள்ளே போயிடும் அடுத்தது வராது அடுத்த வர மாம்பழம் அமுக்கிறார் நான் திருப்பி திருப்பி மாம்பழம்னு சொல்கிறதுனா பிஎம்கே சின்ன மாம்பழம் அட்லீஸ்ட் இப்படியாவது சொல்லிடலான்னா உங்ககிட்ட சொல்லிடலான்னு ஸோ அப்புறம் அடுத்தது மாம்பழம் பிரிண்ட் விடுவோம் அப்புறம் அது 8 செகண்டில் அப்புறம் போவோம் இது வந்து ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் நான் போய் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நசீம் ஜைடின்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ மார்க் வேறு வந்துட்டார் இப்போ ராவத்தானு தெரில அவர்கிட்ட போய் பார்த்தப்போ சொன்னேன் ஆடிட் ட்ரெயில்னு சொல்லிங்கன்னே டு யூ ஆடிட்னு கேட்டால் நோன்னு சொல்கிறார் எப்படி அப்புறம் எது பண்ணுறீங்கன்னா தி டிமாண்ட் அட் த டைம் ஆஃப் கவுண்டிங் வீல் ஆடிட் அப்புறம் எப்போ எங்களுடைய ஒன்று பிஎம்கே வந்து இவிஎம்ஸே வேண்டாம் லெட் அஸ் கோ பேக் டு பேலட் பேப்பர் இவங்க என்ன சொல்ல பேலட் பேப்பரில் ரெண்டு நாள் அவங்க கவுண்ட் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு ஆகட்டமே ரெண்டு நாள் என்ன இப்போ அதாவது ரெண்டு நாள் என்ன 6-5 வருஷமாக ஆட்சி செய்ய போகிறாங்க ரெண்டு நாள் ஆனால் என்ன ஆகிட்டு போகுது அதில் கவுண்ட் பண்ணுறதுக்கு இவிஎம்ல வந்து நீ ஒரு மணி நேரத்தில் கவுண்ட் பண்ண என்ன ஆகிட்டு போகுது ஒன்றுமே இட்ஸ் நாட் கோயின் மேக் எனி டிஃப்ரென்ஸ் அதில் நமக்கு வந்து இப்போ
என் ஓட்டு எனக்கு தெரியும் நான் யாருக்கு போட்டேன்னு. தட் இஸ் மை கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன், இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட். ஐ ஷுட் நோ ஹூ ஐ ஓட்டட் ஃபார், வேர் மை ஓட் வென்ட். மிஷின் நம்பிக்கிட்டு சும்மா பட்டன் நமக்கு லைட் எழுதிட்டு ஓட் போட்டுட்டேன்னு எங்கே போச்சு எனக்கு தெரியணும் இல்லை. சம் கண்ட்ரீஸ் இப்போ யூஎஸ்ல என்ன, தே ப்ரெஸ் த பட்டன், தே கெட் அ பிரிண்ட் அவுட், அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பேலட் பாக்ஸில் போடுவாங்க. ஆனால் அந்த அந்த வளர்ச்சி இன்னும் நம்ம ஊரில் வரல. அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில் கொடுத்தா நான் வெளியில் வந்து அதை வித்துட்டு போயிடுவான், எவ்வளோ காசுன்னு அதெல்லாம் இன்னும் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையலில் அட்லீஸ்ட் 5% ஆஃப் தி இவிஎம்ஸ் வந்து ஷுட் டேலி அலாங் வித் தி பேப்பர் ட்ரையல். 250 பூத் இருக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சில, ஆவரேஜாக 250 மிஷின்ஸ் இருக்கு. அது 250ல் அட்லீஸ்ட் ஒரு 5% நான் சொல்கிறேன், 12 மிஷினை ஓட்டிங் முன்னாடி வந்து 12 மிஷின் பிளஸ் டேலி இது பேப்பர் ரெண்டுமே 12, ஓகே ரெண்டு எல்லாம் சரியாக இருக்கா, தென் யூ ஸ்டார்ட் கவுண்டிங். அப்படி சரியாக ஆகல, டேலி ஆகலைன்னா யூ கவுண்ட் எவ்ரி பூத்தில் மிஷின் பிளஸ் தி ஓட் ரெண்டுமே டேலி பண்ணணும். அப்படி ரெண்டுமே டேலி ஆகலைன்னா தென் யூ ஹாவ் அ ரீபோலிங். இதுதான் திஸ் இஸ் சிஸ்டம் வேர் இல்லைன்னா வேஸ்ட். இதெல்லாம் கான்செப்டே வேஸ்ட் இல்லை. இன்னைக்கு பிஜேபி தவிர இந்தியாவில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு இவிஎம்ஸ் வேண்டான்னு சொல்கிறாங்க. பிஜேபி மட்டும்தான் வேணும்னு சொல்லுது. இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாம்பே முனிசிபல் எலெக்ஷன், பிஎம்சி எலெக்ஷன், தானேல ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் நின்னார் எலெக்ஷனில், லோக்கல் பாடி எலெக்ஷன். அவர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டார், அவர் பொண்டாட்டியும் அவர் ஓட்டு போட்டுச்சு, அவர் குடும்பமே அவர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவருக்கு விழுந்த ஓட்டு 0. அவரே அவருக்கு ஓட்டு போட்டிருக்காரு, ஆனால் 0 ஓட் காமிக்குது அவருக்கு. அப்போ இதுலேருந்து தே ஈஸிலி திஸ் குட் பி மேனிப்புலேட்டட் டெஃபினட்டாக. இதெல்லாம் இவிஎம்ஸ் இந்த காமெடி இதுக்கு பாலிடிக்ஸ் நடக்குது இல்லை, தெர்மாக்கோல், டெங்கு கொசு, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனசு தோணும்? எங்களுக்கு சிரிப்பு வரும், உங்களுக்கு வந்து ஒரு வேதனை வரலாம், என்ன தோணும் உங்களுக்கு? ஏதாவது என் வாயை கிளறணும் உங்களுக்கு. இந்த ஒயின் ஷாப், டாஸ்மாக் ஷாப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமாக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். அதிகமாக இதனால் அதிகமாக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்திய உலகத்திலே மோஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் இந்தியா, இந்தியாவிலே மோஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பனிங் இன் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. ரீசன் இஸ் ஆல்கஹால் கன்சம்ஷன். இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள், யங் விடோஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிக மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் உள்ள நபர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்தியாவிலே அதிக சூசைட்ஸ், தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஸோ ஆல் தீஸ் ஆர் அட்ரிபியூட் டுவர்ட்ஸ் ஆல்கஹால். தமிழ்நாடு கவர்மெண்டோடைய டேக்ஸ் ரெவென்யூ இஸ் அபவுட் 1,12,000 crores. அந்த டேக்ஸ் ரெவென்யூவில் ஆல்கஹால் இஸ் 36,000 crores. ஸோ 1/3 ஆஃப் தமிழ்நாடு டேக்ஸ் ரெவன்யூஸ் ஆர் ஃப்ரம் ஆல்கஹால். இது வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்கார். இட் இஸ் அ ஷேம், வெக்கம், அசிங்கம். அதெல்லாம் உலகத்திலேயே எங்கேயுமே இருக்காது, எந்த ஊர்லேயோ மாநிலத்திலேயோ நாட்டிலேயோ 1/3 ஆஃப் ரெவன்யூ டேக்ஸ் ரெவன்யூ. ஆனால் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் தேசிய இல்லை ஈவன் மாநில நெடுஞ்சாலையில் மது கடையில் மூடணும்னு சொல்லிட்டு தே கேவ் அன் ஆர்டர். வேற லிட்ரலி இந்தியா முழுவதும் 90,000 ஷாப்ஸ் ஆன் தி ஹைவே, ஸ்டேட் நேஷனல் ஹைவேஸ் வேர் ஷட் டவுன். தமிழ்நாட்டில் 3,321 ஷாப்ஸ் வேர் ஷட் டவுன். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வாசலில் தான் திறக்கக்கூடாது, பின்னாடி வாசலில் திறந்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் இங்கே வைக்காமல் இந்த வைக்க வச்சுட்டாங்க, என்ட்ரன்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இட் இஸ் கம்ப்ளீட்லி, இட் இஸ் ரூயின்ட் த சொசைட்டி கம்ப்ளீட்டாக இருக்குது. டெஃபினட்டாக
எங்களுடைய பாலிசி பிஎம்கேஸ் பாலிசி இஸ் டோட்டல் ப்ரோஹிபிஷன். அதில் நீங்கள் கொஞ்சம் சில பேர் வருத்தப்படலாம் சனிக்கிழமை பார்ட்டிக்கெலாம் போக முடியாதுன்னு, பட் ஓவரால் ஆன் தி கான்செப்டில் அவைலபிலிட்டி இருக்கு, குடிக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் தி இனிஷியல் ஏஜ் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன், இனிஷியேஷன் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன் வாஸ் 40 இயர்ஸ் தமிழ்நாட்டில். Then it came down to 35 years, 30 years, 29, 25, 19, 15, இன்னைக்கு 13 years. This is official. சும்மா நான் ஏதோ சொல்லல, official. தமிழ்நாட்டில் வந்து 13 வயசில் தான் முதல் முதல் ஆல்கஹால் குடிக்கிறான், மது குடிக்கிறான், இதுதான் ஆஃபிஷியல். அப்போது 13 வயசில் குடிக்கிறான், சில இன்சிடென்ட் வயசின் 5 வருஷம் 6 வயசில் தான் குடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கோம். அப்போது the entire society is gone. Naanga sanda podrathu vandu indha generation illa, adutha generation kaapathanum, indha generation adu oru maari aayipoyiduchu, ipo nadavadi kedutha adutha generation kaapathalam illana aduvum poidum. So that is our goal. Adanal dhaan enakku, we are completely against alcohol ellame, we want to get rid of onena mikka periya oru baadhi. நான் சொன்னது வந்து அரசாங்கத்து இன்கம் 36,000 crores, ஆனால் லாஸ் எவ்வளோ தெரியுமா ஆல்கஹால்னால? 1,34,000 crores லாஸ் ஃபார் தி கவர்மெண்ட், ஃபார் த இண்டிவிஜுவல், ஃபார் த சொசைட்டி, எல்லாம் சேர்த்து லாஸ்ன்னு பார்த்தா, ஆல்கஹாலில் ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து, ஆல்கஹாலில் ப்ரொடக்டிவிட்டி, ஆல்கஹால் குடிச்சிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகாமல், குடிச்சிட்டு அடுத்த நாள் லேட்டாக போகிறது, குடிச்சிட்டு அங்கே போய் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் வேலையில் போய் குடிக்கிறது, அங்கே போய் வேலையில் போய் தூங்குறது. So is all this loss of idella potena, it's 4 times what the income is for Tamil Nadu. Adala idu let us do away with alcohol, that is our policies. And definitely we will, in our next shadow budget we will definitely take into account ungalude requests la, and definitely take into account. Epa தெர்மோகோல இப்போ சொல்லியே ஆகணும். அதாவது மினிஸ்டர்ஸ்னா எப்படின்னா இருக்கணும்னா, தே ஷுட் பி லேர்னட், லேர்னட் இன் த சென்ஸ் நாட் எக்ஸாக்ட் எஜுகேட்டட் வேற, லேர்னட் வேற. அப்போதான் ஒரு மந்திரியா இருக்கிறது தகுதியா இருக்கணும். அதாவது யூ ஆர் ஹெட்டிங் அ மினிஸ்ட்ரி விச் ஹேஸ் லாட் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், லாட் ஆஃப் அதர் ஆஃபீஸர்ஸ் involved in that life. Adukku you should lead by example. Ana ipo unfortunately enna panitaanga, Jayalalitha enna panitaanga, avanga, she was an autocratic person. She decides, na decide decision avala da edhum illa, enakku inda color pudikalaya inda color maathu, Tamil Nadu la ella building pachai color da maathanum, enakku inda satta sabai building kalanjar kattara enakku pudikalaya hospital la maathu, எனக்கு இந்த ஃப்ளைஓவர் பிடிக்கல டிஎம்கே கொண்டு வந்தனால அது மாத்து, லைப்ரரி அண்ணா லைப்ரரி எனக்கு பிடிக்கல அதுவும் மாத்து. ஸோ அப்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு பிடிக்கல பிடிக்காது நம்ம பணம் நம்ம தான் வியர் கிளாஸ் அப்படி ஒரு கான்செப்டில் ஷி வாஸ் நாட் ரூலிங் தி ஸ்டேட், ரூனிங் தி ஸ்டேட். ஸோ ஷி ரூன்ட் இட் கம்ப்ளீட்லி. ஆனால் இந்த மக்களுக்கு அது புரியல, 3 முறை சீஃப் மினிஸ்டர் தேர்வு பண்ணாங்க. வாட் ஷி டிட் வாஸ், she didn't want any intelligent persons as ministers. ellame onnume theriyadavanga kaiyeluthu porusana kaiyeluthu podano kelvi kekka koodadhu avanga vanda kaal la vilano yaar nalla kaal la vilaraangalo avanga nalla minandringa yaar nalla guniraanga paadla avanga dhaan nalla mandringa avanga kaar la pona tyre la kaal yaar vilaraangalo இப்படி தான் அவங்க வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. தவிர திறமை, ஓ பண்ருட்டி ராமச்சந்திரன் திறமையானவர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஓ மாஃபோய் பாண்டியராஜன் இருக்கார், அவர் திறமையானவர், வெல் டேலண்டட் பர்சன், அவருக்கு ஒன்றும் இல்லாத மந்திரி இப்போ கொடுத்துருக்குறாங்க, ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து அப்போ கொடுக்கல. ஸோ இல்லாமல் சுத்தமாக ஒன்றுமே தெரியாதவங்க இந்த கையெழுத்து போடுவங்க அவங்க மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க இல்லாதனால இவங்களுக்கு இப்போ
நிர்வாகம் என்னன்னு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்துக்கு என்னன்னு சம்மந்தமே கிடையாது. அவரும் இது மாதிரி ஒரு ஏஜெண்டாக தான் இருந்தார். எல்லாருக்கும் ஏஜென்ட்டு, இவங்களும் அவரும் ஏஜென்ட் தான். ஏன்னா நம்ம பார்த்தோம் இப்படிலாம் பெஞ்சு கடியில் போய் முட்டி போட்டு போனார், சசிகலா காலை பிடிக்கிறது போனார், அப்புறம் சசிகலாவும் காலை பிடிச்சி இழுத்துட்டார், அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு சேர்ந்து ஆல் தட் அசிங்கமாக நடந்துட்டு இருக்கல. அதனால தான் இப்போ இந்த கஜா புயலில் ஒரு மந்திரி என்ன பண்ணிட்டார், அடுத்த நாள் போயிட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை, எந்த பாதிப்பும் இல்லை, ஒரு 7000 தென்னை மரம் தான் சாஞ்சிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதனால மக்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அடுத்த நாள் போனார், அவர் உதைக்காத குறை தான், துரத்தி துரத்தி போட்டாங்க. சி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஒரு மினிஸ்டர் ஷுட் டாக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அறிவு இல்லையா, வாய மூடிட்டு இருக்கணும், அது வெளியில் காமிக்கூடாது, வெளியில் காமிக்கூடாது. தன்னோட இக்னரன்ஸை வெளியில் திருத்திட்டு காமிச்சுக்கிட்டு கொசு பஸ்ஸில் வந்து நான் டெல்லியிலிருந்து அதுக்கு இப்படிலாம் போய் யோசிக்கு. சோப் போட்டு நிறையா குளிச்சாங்களா, அதனால நுரம் நிறையா வந்துடுச்சான். இப்படி இப்படியெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இக்னரன்ஸை வெளியில் படுத்திக்கிட்டு, இது வந்து தமிழ்நாட்டுக்கு அசிங்கம், அது தமிழ்நாட்டுக்கு அவமானம். ஏன்னா நான் ஒரு முறை டெல்லிக்கு போகிறப்போ அங்கே என்னை வந்து கேளியாக தான் பார்க்குறாங்க இப்போல்லாம். ஏன்னா தமிழ்நாடு இப்படி இவ்வளோ கேளியாக நடத்திட்டு இருக்காங்கல்ல, இப்போ தினம் ஒரு கேள்வி பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு என்னடா இவ்வளோ சிரிக்கிறாங்க பார்த்து. ஒரு 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 2 மாதம்தான் பெருமையாக என்ன பார்த்தாங்க, எப்படின்னா ஜல்லிக்கட்டு நேரத்தில் பெருமையாக பார்த்தாங்க என்ன, இப்படிலாம் பண்ணுறாங்களா தமிழ்நாட்டில்ன்னு. இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அடுத்ததுப்பா. வணக்கம். நான் மாலை. வணக்கம். வணக்கம்ப்பா, எங்கே இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எனக்கு வந்து சில க்வெஸ்சன் கேட்க வேண்டியது இருக்கு. நீங்கள் உங்களை பிடிக்கிறது எது பிடிக்கிறது எதுக்காக எதனால் பிடிக்குதுன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன். எது இப்போ ஹெல்த் அண்ட் மீன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஓகே மெடிசன் அண்ட் எஜுகேஷன். நான் வந்து ஒரு பிரெயின் டியூமர் பேஷண்ட்டு, எனக்கு 2 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க பிரெயினில். என் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து இது பண்ணாங்க, என்னை லிஸ்ட் வச்சுருக்காங்க, டார்கெட் லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்னோடய ஓட்டு எதுக்கு உங்களுக்குன்னா, நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா எனக்கு மருத்துவம் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, என் பசங்களுக்கு எஜுகேஷன் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுக்காகவே நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். இந்த ஞாபகம் இப்போ ரெண்டு என்ற கொஸ்டின் ரெண்டு தான் உங்களுக்கு. ஒன்று வந்து நீங்கள் நாங்களாம் நினச்சி ஓட்டு போட்டால் கூட உங்களால் ஜெயிக்க முடியுமா இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கிறதுக்கும்? புரியல புரியல. நாங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சா கூட இந்த கஜா புயலுக்கு அப்புறம் எனக்கு சில கேள்விகள்லாம் மனசில் இருந்துகிட்டே இருக்கு சார். நான் அதை கீழே வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அவங்க பண்ண அந்த நிவாரணம் அனுப்புறதெல்லாம் அவங்க பேர் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் வந்து அதில் இந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்து தரமான பொருள்லாம் போதான்னு பார்த்தீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே நமக்கு வந்து நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இந்த புயல் பார்த்தீங்கன்னா. சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறை, அடுத்து வந்து வேளாண் துறை. வேளாண் செக்டார் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னமரம் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் அந்த திருக்கண்ணங்குடின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கப்புறம் இந்த மின்சாரத்துறையில் ஏகப்பட்ட மின்சாரமே எல்லாமே அந்த கட்டமைப்பே செதஞ்சு போச்சு இல்லைங்களா. ஸோ ஒரு இடத்துல வந்து சோலார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார், ஒருத்தர் வந்து அதை வந்து டொனேட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு இடத்துல நல்லா லைட் வெளிச்சத்தோட நிறையா பேருக்கு அது உதவி செஞ்சுது. ஸோ அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்து சோலார் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் மக்கள்கிட்ட அந்த போதுமான விழிப்புணர்வு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி சோலார் வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து சில இடத்துக்கு அது யூஸ் ஆகும். அது நீங்கள் இந்த தென்னமரம் செக்டர் பார்த்தீங்கன்னா நிறையா நான் கேள்விப்பட்ட வரையும் இந்த ஹைப்ரிட் தென்னமரங்கள் தான் நிறையா உறிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க. ஏன்னா நாட்டு தென்னமரங்கள் நிறையா இருந்தாலுமே ஓகே சரி சரி ஓகே. ஸோ எனக்கு என்னென்னா எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மாதிரி வேளாண் துறையிலையும் சரி அந்த மாதிரி போதிய விழிப்புணர்வு இல்லாததால்
இந்த ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம தடை பண்ணி கொஞ்சம் அதில் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ப்ளஸ் மின்சார கட்டமைப்புக்கு இந்த சோலார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரூட் காஸ்ட் அனலைசிஸ் நாங்கள் ஐடியில் சொல்லுவோம். அந்த மாதிரி ஆர்சிஐ இல்லாமல் வந்தப்புறம் எதுக்கு நம்ம வந்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு நிறைய யோசனைகள்லாம் என் மைண்ட்லேயும் நிறைய வச்சுருக்கேன். உங்களுக்கு அது நிறைய இருக்கும். எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நான் இமெயில் கொடுக்குறேன், என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, உங்களுடைய சஜஷன்ஸ், கேள்வி கேட்காதவங்க அதெல்லாம் சொல்லுங்க, என்னென்ன உங்களுடைய இதெல்லாம் கொடுங்க. ஐ கேன் ஆன்சர் தட். யார் யார் கேள்வி? கமிங் பேக் டு யுவர் பாயிண்ட், இந்த கஜா புயலில் நான் அங்கே போகிறப்ப பார்த்தேன், ஒரே ஒரு மரம் மட்டும்தான், ஒரு டைப் ஆஃப் ட்ரீஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது, நின்றுட்டுருக்கு. மற்ற எல்லா மரமும் போயிடுச்சு. என்ன மரம்? பனைமரம். பனைமரம் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தது. ஒரு காலத்தில் இந்திய அளவில் அதிகமாக பனைமரம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இப்போ வி ஹவ் லாஸ்ட் அவுட் 60% நம்ம பனைமரத்தை, 60 விழுக்காடு நம்ம இழந்துட்டோம். அவங்க மாட்டு வெட்டி வெட்டி வெட்டிட்டு மெயினாக அந்த சூளைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. செங்கல் சூளைக் பண்ணிட்டு மாட்டு வெட்டிட்டு இன்டிஸ்கிரிமினேட்டாக வெட்டிட்டு இருக்காங்க. பனைமரம்னா அதில் பனைமரம் வந்து வாழை மரம் மாதிரி எல்லா பகுதியிலையும் பயன்படுத்தலாம். அதாவது அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேஜிக் ட்ரீ மாதிரி அது. ஆனால் அதை பற்றி ஒரு நன்மைகள் இன்னும் மக்களுக்கு இன்னும் போய் சேரலை. அரசாங்கம் அதை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு. அதோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது, ப்ராடக்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதா இல்லை. இது ஒன்று. கமிங் பேக் டு பாயிண்ட், ஹைபிரிட் தென்னை மரம் வேண்டான்னு சொல்லுறதுல, இப்போ இருக்கிற விவசாயம், இப்போ சாதாரண தென்னை மரம்னா அது காய்க்கிறதுக்கு எப்படியாவது வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஹைபிரிட்ல வந்து 3 வருஷத்துல 3.5 வருஷத்துல காய்க்கும் அதில். பட் அது தட் இஸ் நாட் த இஷ்யூ. இந்த இந்த இதில் இஷ்யூ கிடையாது இல்லை. இந்த இஷ்யூ கஜா சைக்ளானில் என்னென்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, வரதா சைக்ளான், ஒக்கி சைக்ளான், அப்புறம் தானே சைக்ளான் எல்லாம் வந்துருச்சு. We have not learnt our lessons. We, in a sense, government, இன்னும் பாடத்தை கற்றுக்கல. இனி வருங்காலத்தில் இன்னும் அதிகமாக வரப்போகுது. இதோட சூப்பர் சைக்ளோன் வரப்போகுது. இப்போ எச்சரிக்கை கொடுக்குறோம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், சூப்பர் சைக்ளோன்ஸ்லாம் வரும். வந்ததுன்னா மிகப்பெரிய டெவஸ்டேஷன் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வந்ததுக்கப்புறம். இன்னைக்கு 8 நாள் ஆகுது, 8வது நாள் இன்னைக்கு. இன்றைக்கும் 100 கணக்கான கிராமங்களில் மின்சாரம் இல்லை, குழந்தைகளுக்கு தண்ணி பால் இல்லை, குடிக்கிறது தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, வீடு இல்லை, மழை பெஞ்சிட்ருக்கு, வீடு இல்லை, கேம்ப்ஸ்ன்னு சொல்லி கேம்ப்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சும்மா கோவிலில் தங்கிட்டுருக்காங்க, ஸ்கூலில் தங்கிட்டுருக்காங்க. அதை ஸ்கூல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள். அப்போ என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுத்தா தான் அங்கே உதவி பண்ணுவீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் எதுக்கப்புறம், எதுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், எதுக்கு ஒரு பட்ஜெட்டு, எதுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ், எதுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி, என்ன இருக்கிறாங்க எதுக்கு? இந்நேரம் இன்ஃபேக்ட் அன்னைக்கு கூட சொன்னேன், நான் சீஃப் மினிஸ்டராக இருந்திருந்தேன்னா 7 நாள் அங்கேயே தங்கியிருப்பேன். அங்கேயே அந்த அங்கேயே தங்கி ரிலீஃப். இது வந்து சும்மா சொல்லலை, உண்மையை உணர்வுபூர்வமாக சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் லீடர்ஷிப். அங்கேயே இருந்தால் தான் மற்றவங்க எல்லாம் வருவாங்க. ஓ, இவரே இப்போ கேரளாவில் ஃப்ளட்ஸ் வந்த பினரி விஜயன் சிஎம் மிகச்சிறப்பாக செஞ்சார். அங்கே லீடர்ஷிப் காமிச்சார், இதுதான் லீடர்ஷிப்னு அங்கே இருந்தார். அப்போ தான் எல்லாம் மற்ற எல்லாமே அங்கே இருப்பாங்க. அது செஞ்சுருக்கணும். இந்நேரம்லாம் கரெக்டாக வெல் ஆயில்டு மிஷினரி அது மாதிரி இருக்கணும். இன்னொன்று, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. 2005 நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தோம். அதன்படி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு சீஃப் மினிஸ்டர். டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து கலெக்டர். இவங்க எல்லாம் இதுக்கு தலைவர்கள். இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஸோ தட் இஸ் தட் இஸ் மை நான் அங்கே போய் எனக்கு கேள்வி, இதுதான் கேள்வி, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பாதிப்பு, இவ்வளோ மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் வீடு இழந்திருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஸோ ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் காம்பன்சேஷன், இது மூணு தான். ரிலீஃப், காம்பன்சேஷன், ரீஹாபிலிட்டேஷன். ரீஹாபிலிட்டேஷன் பி இம்மீடியட், இன்டர்மீடியட், லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்முக்கு வந்து அவங்க வாழ்வாதாரம் என்ன பண்ணணும், அது ஒரு கான்செப்டில் இருக்குது. இம்மீடியட் என்னென்னா, அவங்களுக்கு நல்ல தங்குறதுக்கு இடம், சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும், சுத்தமான தண்ணி கொடுக்கணும். தண்ணி இல்லைன்னா டிசீஸ் அவுட் பிரேக் வரத்துக்கு நிச்சயமாக வரும்.
இப்படி இருக்கிற சூழல்ல வரதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. காம்பன்சேஷன், இப்ப காம்பன்சேஷன் நான் என்ன கேட்டேன், சேலம் சென்னை எட்டு வழிசாலை 8-lane ஹைவேஸ் ப்ரப்போஸ் ஹைவேஸ்ல அதுக்கு வந்து ஒரு தென்னை மரத்துக்கு 50,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா இப்ப கஜா சைக்ளோன்ல அஃபெக்ட் பண்ண மக்களுக்கு 600 ரூபாய் சொல்றாங்க ஒரு தென்னை மரம். அப்போ அந்த சேலம் சென்னை எட்டு வழி சாலையில் தென்னை மரம் வந்து ஒரு வருஷத்துல வந்து 1 லட்சம் காய் காய்க்குமா? இல்ல இந்த தென்னை மரம் 100 காய் தான் காய்க்குமா? என்ன ஏன் டிஸ்கிரிமினேஷன்? அதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்ககிட்டயும் நான் கேட்கறேன், அந்த உதவிகள், அந்த மக்கள் உதவிகள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா நமக்கு சோறு போட்ட விவசாயிகள் இன்னைக்கு அவங்களுக்கு சோறு இல்லை. நினைச்சு பாருங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ்வளோ பெரிய பாதிப்பு. இதில் என்னன்னா, இன்னும் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்னைக்கு தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டா இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார், அவருக்கே வந்து எவ்வளோ வேகத்தில் புயல் அடிச்சுன்னு தெரில. சில பேர் சொல்கிறாங்க 200 கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சுன்னு சொல்கிறாங்க, சில பேர் 150, 120 அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க தெரியல. நான் கேட்குறேன், அப்படி என்ன எதுக்கு ஏன் டெக்னாலஜி வச்சுருக்கீங்க? இப்போ யூஎஸ் போனேன், நியூயார்க்கில் அங்கே குயின்ஸு, பிராங்ஸு, ஸ்டேட்டன் ஐலண்டு, மேனாட்டன் ஒவ்வொரு பகுதி இருக்குது. ஸ்டேட்டன் ஐலண்டில் இன்னைக்கு சாட்டர்டே, ஸ்டேட்டன் ஐலண்டில் மண்டே 1:30 PM மழை பெய்யும்னு சொல்லுவான். கரெக்டாக ஸ்டேட்டன் ஐலண்டில் மட்டும் மழை பெய்யும் 1:30 PM மண்டே அன்னைக்கு. அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கிறான். இங்கே அடுத்த வாரம் பரவலாக தமிழ்நாட்டில் மழை பெய்யலாம், சில இடத்தில் பலமாக மழை பெய்யும். ஆமாம், அதான். இது எதுக்கு ஒரு மீட்டராலஜி டிபார்ட்மெண்ட்டு எதுக்கு தேவையில்லை? எவ்வளோ நம்ம வந்திருக்கிறோம், விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இது கூட நம்ம. அப்போது இந்த புயல் எங்கே வருது, ட்ராக்கிங், சைக்ளோன் ட்ராக்கிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கான்செப்ட் இல்லை. எப்படி வருது, எங்கே போவோம், எப்படி போவோம்? கொடைக்கானலில் 1000கணக்கான மரங்கள் அழிஞ்சிருக்கு. அங்கே கொடைக்கானலில் மக்கள் இறந்துருக்குறாங்க கஜா புயலால். கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்கு, யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவ்வளோ டிவஸ்டேஷன் இருக்குது. பட் வி ஸ்டில் ஆர் நாட் லேர்னிங் ஆர் லெசன்ஸ். அதுக்கு முக்கியமானது என்னென்னா, தலைமை, முதலமைச்சர், அதிகாரிகள் நல்ல திறமையானவர்கள் இருக்கணும். அதுதான் இது ஒரு எடுத்துக்காட்டு. ஹெலிகாப்டரில் போய் பார்த்துட்டு வர்றாரு. அது ஒரு கார்ட்டூன் பார்த்தீங்களா, ஃபிடில் காஸ்ட்ரோவும் செக்வாராவும் ஹெலிகாப்டரில் போய் பார்த்துட்டு.